Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா டேஸ்டியா பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஸ்டவ் பத்த வச்சிக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு pan வச்சிட்டு pan நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்கிய ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்பவும் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். பாதி கொடமிளகாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கோஸை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வேகிற வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்தும் வந்துருச்சு. சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைனா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எடுக்கிற காய்கறிகளுக்கு ஏற்றது போல் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா காய்கறிகளோட கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மசால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடேறினதும் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய், நெய், எண்ணெய் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணெயை வந்து நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இந்த பக்கம் கொஞ்சம் வெண்ணெயை வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து ரோஸ்ட் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறைய சேர்த்து நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு பக்கம் பிரெட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணியிருக்கிற மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பிரெட்டும் நல்லா கீழ் பக்கம் ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் நீங்கள் பிரெட்டை அப்படியே கொடுக்கலாம், மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு. அப்படி இல்லைனா இதுக்கு மேலே இன்னொரு பிரெட்டை வந்து ப்ளைனாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயும் நீங்கள் வச்சு நீங்கள் சாண்ட்விச் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் நீங்கள் வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டும் நீங்கள் பிரெட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது போல் பிரெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மசால் வந்து செஞ்சுட்டு பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி கொடுங்க, சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே ரெசிபி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் போயிட்டு சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாண்ட்விச் வந்து ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.